புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நான் மதிப்பையும் ஆசியையும் பெற்று தளபதிகளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமது முப்பெரும் துறை அமைச்சர் அண்ணன் நத்தம் ரா விஸ்வநாதன் அவர்கள் அங்கே சென்னையில் இருந்து விமானத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். என்னை அங்கே அறிமுகம் செய்வதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தின் முதன் முதலாக அறிமுகம் செய்ய வந்திருக்கின்றார். நேற்றைய தினம் அண்ணன் அவர்களிடம் நாங்கள் அனைவரும் போய் ஆசீர்வாதம் வாங்கி வந்திருக்கின்றோம். அப்பொழுது அண்ணன் அவர்கள் சொன்னார், நாளை திண்டுக்கல் நகரிலே நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் மாபெரும் அறிமுக கூட்டமாக நடத்த இருக்கின்றேன், நீங்கள் வந்துவிடுங்கள் என்று என்னை வாழ்த்தி வலை அனுப்பி வைத்தார். வரும் வழியில் எங்கள் தளபதிகள் சொன்னார்கள், நாங்களும் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நிலக்கோட்டை ஒன்றியத்தின் சார்பாக ஏற்படுத்தி இருக்கின்றோம் அண்ணா என்று சொன்னார்கள். நமது அமைச்சர் அவர்கள் அடுத்த நிமிடம் என்ன சொன்னார், நாங்கள் அமைச்சர் பொற்களங்களாலும் அவரது தலைமையிலே அங்கே என்னை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நாங்கள் அவரிடம் காத்து நின்றோம். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நிலக்கோட்டை நீ பிறந்த மண், உன் சொந்தங்கள் கட்சியால் சொந்தம், அத்தனை உடன் பிறப்புகள் இருக்கக்கூடிய மேடையிலே நீ புரட்சி தலைவியை வணங்கி அவர்கள் பாதம் தொட்டு இரட்டைகளை சின்னத்தில் எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுவிட்டு நீ அடுத்த முறை நீ திண்டுக்கலுக்கு வர வேண்டும் என்று என்னை ஆசியுடன் அனுமதி அளித்து என்னை ஆலோசனை சொல்லி இங்கே அனுப்பியதன் பேரில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெயரால் நமது முப்பெருந்துறை அமைச்சருடைய ஆசியுடன் எங்கள் கழகத்தின் ஒன்றிய செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர், ஊராட்சி தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அம்மா பேரவை செயலாளர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் பெற்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை இங்கே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிறுத்தியிருக்கின்றார். நீங்கள் அனைவரும் இந்த தொகுதியிலே முதன் முதலாக நிலக்கோட்டை ஒன்றியத்திற்கு கிடைக்கப்பட்ட பெருமையாக நாம் அனைவரும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் தனிப்பட்ட உதயகுமார் வேட்பாளர் அல்ல, நீங்கள் அனைவரும் புரட்சி தலைவியின் அம்மாவின் வேட்பாளர்களாக நிற்பதாக எண்ணி உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை கருதி நான் சிறு சிறு குறைகள் என் மீது எதுவும் இருந்தால் அதையெல்லாம் மன்னித்து நீங்கள் எனக்காக அல்ல புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக நீங்கள் அனைவரும் உழைத்து இந்த மாவட்டத்திலே ஆறு தொகுதியிலே அத்தனை ஒன்றியத்திலும் நிலக்கோட்டை ஒன்றியம் கண்டெடுத்த புரட்சி தலைவி அம்மா தேர்ந்தெடுத்த அந்த வேட்பாளருக்கு நிலக்கோட்டை ஒன்றியத்தில் அதிகபட்சமான வாக்குகள் வாங்கி கொடுத்தோம் என்ற பெருமையை நமது அமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் பெற்றுத் தர வேண்டும் என்று உங்கள் பொற்பாதங்களை பற்றி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, நான் 1984 முதல் இளம் பருவம் மாணவ பருவத்திலிருந்து இருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் உங்களிடம் அறிமுகம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் உங்கள் வீட்டு பிள்ளைக்கு அறிமுகம் தேவையில்லை. 1989 ஆண்டு அம்மா அணி என்றும் தாதே அணி என்று பிரிந்த நேரத்தில் தம்பரைக்கோட்டை கிராமம் ஜல்லிவெட்டியில் நான் பிறந்த ஊரில் முதல் கிளை செயலாளராக நான் பணியாற்றினேன். அதைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலக்கோட்டை ஒன்றிய மாணவரணி பொறுப்பில் 5 ஆண்டுகள் பணியாற்றினேன். அதைத் தொடர்ந்து நான் வழக்கறிஞராக